ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் இன்ஃபோ ஏ டு ஜெட் சேனல். இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சுகள் கரெக்டாக 10வது நாள், லாஸ்ட்டாக 3வது நாள் எடுத்த வீடியோவை போட்டிருந்தேன். இது வந்து கோழி குஞ்சு பொறிச்சு 10வது நாள் கோழி குஞ்சுகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இன்றைக்கி தான் எடுத்து வெளியே விட்டுருக்கேன். அது நல்லா மேச்சர் முறையில் தீனி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து இந்த கம்பு, நொய்யரிசி, பச்சரிசி இதை தான் போட்டிருந்தேன். இப்போ தான் அதை கொஞ்சம் எடுத்து வெளியே விட்டுருக்கேன். நல்லாவே அது தீனி எடுக்குது. இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் அது தீனி எடுக்கும்போது தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சுகள் இப்படி தான் அந்த கலர், அதோடய ரெக்கை இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், துரு துரு துருன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ரக்கை எப்படி அடிச்சு குதி இது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நாட்டுக்கோழி குஞ்சுகள். நாட்டுக்கோழி இது ஓரளவுக்கு வந்து குத்தலை எனக்கு தெரிஞ்சு, நல்ல கோழியாக இருக்குது. வேறு ஏதாவது கோழியாக இருந்தால் ரக்கையை அப்படியே பெருசாகிக்கிட்டு குத்தம், ஆனால் இது அவ்வளோ குத்தலை. எதுவும் பண்ணலை, அமைதியாக இருக்குது. ஏன்னா நாம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். கூடவே இருக்கிறதுனால, அது கூடவே வந்து பார்த்துக்கிறதுனால அது நல்லா பழகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.